அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தஹூ அலமதுல்லாஹி ரபுல்லா ஆலமீன் வசலாத் ஒசலாமா அலா ரசூலினா முஹம்மதி வாலா அலிஹி வசஹபிஹி அஜ்மஐன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஜகாத் தொடர்பான சட்டங்களை நாம் அறிந்து வருகின்றோம் நம்முடைய செல்வங்களுக்கு வருடா வருடம் நாம் ஜகாத் கொடுக்க வேண்டுமென்று அல்குர் ஆனும் நபிவலியும் சகாபாக்களுடைய நடைமுறையும் கூறுகின்றது இதுதான் சரியான மார்க்கச் சட்டம் ஆனால் இதற்கு மாற்றமாக ஒரு பொருளுக்கு ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்தால் போதும் மறுபடியும் அதற்கு ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை என்ற தவறான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு எந்த விதமான ஆதாரத்தையும் அவர்கள் சமர்ப்பிக்கவில்லை ஒரே ஒரு ஹதிசை கூட அவர்கள் காட்டவில்லை காட்ட முடியாது இந்நிலையில் அவர்கள் நம்முடைய சரியான நிலைப்பாட்டுக்கு ஆதாரமாக இருக்கின்ற பல்வேறு சான்றுகளை அவை அனைத்தும் பலகீனம் என்று வரம்பு மீறி எல்லை மீறி அல்லாவுடைய அச்சம் இல்லாமல் ஹதீஸ்களை விதிகளையெல்லாம் தாண்டி அவர்கள் பலகீனப்படுத்தி வருகின்றார்கள் இப்படி அவர்கள் பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் திருமதியில் அறுநூற்றி பதினாலாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இதே செய்தி அபுதாவுதிலும் முஸ்னத் அகமதிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அலி ரலி அல்லாஹூ அனுகு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அப்பாஸ் ரலி அல்லாஹூ அனுகு அவர்கள் நபி சல்லல்லா அலே வசல்லம் அவர்களிடம் தன்னுடைய செல்வத்துக்கு ஜக்காத் கடமையாகுவதற்கு முன்பாகவே அதற்கு ஜக்காத் கொடுப்பதை பற்றி நபிகளாரிடம் வேண்டினார்கள் நபி சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ஜக்காத் கடமையாகுவதற்கு முன்பாகவே செல்வங்களுக்கு ஜக்காத்து கொடுப்பதற்கு அப்பாஸ் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்களுக்கு அனுமதி வழங்கினார்கள் என்ற ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்னும் இது தொடர்பாக வரக்கூடிய மற்ற அறிவிப்புகளில் அப்பாஸ் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் நபிசல்லாஹு அலை செல்லம் அவர்களிடம் இரண்டு வருடங்களுக்குரிய ஜக்காத்தை முன்கூட்டியே வழங்கினார்கள் அதாவது ஒரு வருடத்துக்குரிய ஜக்காத்தை கொடுத்துவிட்டு அடுத்து வருடக்கு வ வரக்கூடிய வருடத்துக்கும் ஜக்காத்தை சேர்த்தவர்கள் கொடுத்தார்கள் என்ற வார்த்தையும் சில அறிவிப்புகளில் இடம்பெறுகின்றது இந்த அதிசை பார்க்கும்போது கொடுத்த பொருளுக்கு மறுபடியும் மறுபடியும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் வருடா வருடம் பொருள்களில் ஜக்காத்து கடமையாகும் என்ற கருத்து அப்பட்டமாக தெரிகின்றது இன்னும் ஜகாத் என்பது ஒரு பொருள் நம்மிடம் வந்து ஒரு வருடம் ஆனால்தான் கடமை என்ற கருத்தையும் இந்த ஹதீஸ் தெல்ல தெளிவாக கூறுகின்றது இந்த ஹதீஸ் மாற்று கருத்துடையவர்களுக்கு மிக பெரிய எதிரான ஆதாரமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஹதீஸை எப்படியாவது அவர்கள் பலகீனப்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்கள் ஹதீஸ்களை அறிஞர்களுடைய கருத்துக்களையும் இமாம்களுடைய நடைமுறையையும் இந்த ஹதீஸை அவர்கள் இமாம்கள் எப்படி பார்த்தார்கள் இந்த ஹதீஸுக்கு இமாம்கள் சொன்ன தீர்ப்புகள் என்ன என்பதையெல்லாம் நியாய உணர்வோடு சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை பலகீனப்படுத்த மாட்டார்கள் ஒரு பொருளுக்கு ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்தால் போதும் என்ற கருத்தை கூறக்கூடியவர்கள் நம்முடைய ஆதாரங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் எப்படியாவது பலகீனப்படுத்த வேண்டும் என்று படாத படுகிறார்கள் இதற்காக மிகப்பெரிய முயற்சியை எடுக்கின்றார்கள் அல்லாவுடைய அச்சம் இல்லாமல் தான் கொண்ட கொள்கை எப்படியாவது நிலைநாட்டி விட வேண்டும் என்பதற்காக ஹதீஸ் சரியாக இருந்தாலும் விட வேண்டும் என்ற ஒரு தவறான சிந்தனையில் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் பலகீனமானது என்று அவர்கள் வாதிடுகிறார்கள் பொதுவாக அவர்களுடைய நடைமுறை இருக்கிறது தில்முள்ளு செய்யும்போது அது வெளியில் தெரியாத அளவுக்கு ரகசியமாகவும் மறைமுகமாகவும் அதை யாரும் கண்டுபிடிக்காமல் மக்களை ஏமாத்தி மக்களை நம்ப வைக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் அவர்கள் சூப்பராக செய்வாங்க அப்படித்தான் இந்த ஹதீஸையும் பலகீனமானது என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அவர்களுடைய ஜக்காத்து ஒரு ஆய்வு என்ற நூலில் நம்முடைய ஆதாரங்கள் அனைத்தும் பலகீனமானது என்று அவர்கள் விளக்கி வரக்கூடிய வேளையில் இந்த ஹதீஸும் பலகீனமானது என்று அவர்கள் வாதிடுகிறார்கள் அப்பாஸ் ரலி அல்லாஹு அவர்கள் இரண்டு வருடத்துக்குரிய ஜக்காத்தை கொடுத்தார்கள் ஒரு வருடத்துக்குரிய ஜக்காத்தை முன்கூட்டியே நபிகளாரிடம் கொடுத்தார்கள் நபிசல்லா அலைசல்லம் அவர்கள் இரண்டு வருடத்துக்குரிய ஜக்காத்தை வாங்கினார்கள் என்ற இந்த ஹதீஸ் பலகீனமானது என்று அவர்கள் கூறுகிறார்கள் இவ்வாறு கூறும்போது என்ன செய்கிறாங்கன்னா இந்த ஹதீஸ் பல்வேறு வழிகளில் வந்திருக்கின்றது சில வழிகள் பலகீனமானதாக இருக்கின்றது அவர்கள் சொல்வது போல இந்த ஹதீஸ் பல பல வழிகளில் வந்திருக்கின்றது கிட்டத்தட்ட ஆறு ஏழு எட்டு இந்த மாதிரி பல வழிகளில் இந்த செய்தி வந்திருக்கின்றது பல்வேறு வழிகள் பலகீனமாக இருக்கின்றது ஆனால் நாம் சுட்டிக்காட்டக்கூடிய அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திருமதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அலி ரலி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது அப்போது ஒரு ஹதீஸ் பல வழிகளில் வருகின்றது சில வழிகள் பலகீனமாக இருக்கின்றது ஒரு சில வழிகள் ஆதாரபூர்வமாக இருக்கிறது என்றால் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இந்த அதிஸ் ஆதாரப்பூர்வமானது என்று அறிவிக்க வேண்டும் ஆனால் என்ன செய்கிறாங்க பலவீனமான அறிவிப்புகளை எல்லாம் மொதல் போட்டு அவங்க அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய ஆய்வை இந்த அதிஸ் பலகீனமானது எல்லா அறிவிப்புகளையும் குறிப்பிட்றாங்க பலகீனமான அறிவிப்புகளை முத முதோ அதை குறிப்பிட்றாங்க முதலாவது அறிவிப்பு இது பலகீனமானது அதுக்கு காரணம் இது இரண்டாவது அறிவிப்பு இதில் முகமது புனு தக்வான் வர்றாரு அவர் பலகீனமானவர் மூன்றாவது அறி அறிவிப்பு முகமது புனு அப்துல்லா அஸ்ரமி வர்றாரு அவர் பலகீனமானரு இப்படி ஒவ்வொரு அறிவிப்பாளர் தொடராக அவர்கள் சொல்லி சொல்லி அவையெல்லாம் என்னென்ன காரணத்தினால் பலகீனமானது என்று சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள் நாம் சொல்லக்கூடிய செய்தி அவங்க முதல் குறிப்பிடலை கடைசியாக எல்லா பலகீனமான அறிவிப்புகளையும் சொல்லி அதுக்குரிய காரணங்களை எல்லாம் சொல்லி இமாம்களுடைய கூற்றுக்களை எல்லாம் எடுத்துக்காட்டி பலகீனமானது பலகீனமானதுன்னு சொல்லி மக்களுடைய உள்ளங்களில் அதை படிக்கக்கூடியவருடைய உள்ளங்களில் இரண்டு வருடத்துக்கு ஜக்காது கொடுத்தாங்கிற அதிஸ் பலகீனமானது போல் இத்தனை தொடர்களும் பலகீனமானதா என்ற மாதிரி ஒரு மமதையை உருவாக்கி அதுக்கப்புறம் கடைசியாக போகிற போக்கில் நாம் ஆதாரமாக காட்டக்கூடிய இந்த ஹதீஸ் என்ன செய்கிறாங்க இதுவும் பலகீனமானது என்று சொல்லிவிட்டு செல்கிறார்கள் இதை கடைசியாக அவங்களுடைய வாதத்தில் வச்சுருக்கிறாங்க ஏன்னா மக்களுடைய மனநிலையை அப்படி உருவாக்க மொதல் முயற்சிக்கிறாங்க பலகீனமான அறிவிப்புகளை எல்லாம் மொதல் சொல்லி இது பலகீனமானதுங்கிற கருத்தை மக்கள் உள்ளத்தில் பதிய வச்சுட்டு அப்புறம் இந்த அதிசை நம்ம சொல்லிட்டோம்னா இதுவும் பலகீனமானதுங்கிற கருத்து மக்கள் உள்ளங்களில் பதிஞ்சிரும் ஏன்னா நாம் ஆதாரமாக காட்டப்போகின்ற இந்த அறிவிப்பு பலகீனமானது என்பதற்கு அவர்களால் எந்த ஆதாரத்தையும் காட்ட முடியவில்லை பல வழிகளில் வருகின்றது பல் பல வழிகள் பலகீனமாக இருக்கின்றது ஆனால் நாம் ஆதாரமாக காட்டக்கூடிய திருமீதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அறிவிப்பு பலமானது அதை பலகீனம் என்று சொல்வதற்கு எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லை சான்றுகளும் இல்லை அதனால் அவங்க இந்த மாதிரியான ஒரு தந்திரத்தை கையாளுகிறார்கள் இது அவர்களுடைய சூழ்ச்சி வேலை நாம் ஆதாரமாக காட்டக்கூடிய அறிவிப்பாளர் தொடர் என்ன என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருமிதி அபுதாவுதில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ் சாயிது புனு மன்சூர் அறிவிக்கின்றார் இஸ்ம இஸ்மாயில் இபுனு ஜக்கரியா அவர் அறிவிக்கின்றார் ஹஜ்ஜா ஜிபுனு தீனார் ஹக்கம் இபுனு உதைபா ஹுஜியத் இபுனு அதி அலி பிறகு நபி சல்லா அலேவாசல்லம் அதாவது நபி சல்லா அலைவசல்லம் அவர்களிடமிருந்து அலி ரலி அல்லா நோவர்கள் அறிவிக்கின்றார்கள் அலி அலி அல்லா அனுஹா அவர்களிடமிருந்து ஹுஜியத் இபு இபுனு அதி அவர் அறிவிக்கின்றார் அவரிடமிருந்து ஹக்கபுப்னு உதைபா அறிவிக்கின்றார் அவரிடமிருந்து ஹஜ்ஜா ஜிபுனு தீனார் அறிவிக்கின்றார் அவரிடமிருந்து இஸ்மாயில் இபுனு ஜக்கரியா அறிவிக்கின்றார் இஸ்மாயிலிடமிருந்து சாயித் இபுனு மன்சூர் அறிவிக்கின்றார் இதில் இடம்பெறக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களும் நம்பகமானவர்கள் இதில் எந்த பலகீனமும் இல்லை ஆனால் இந்த அதிசை இவங்க பலகீனம்னு சொல்லி வாதிடுகிறார்கள் சரி பலகீனம்னு சொன்னால் அதுக்கு ஆதாரத்தை காட்டணும் இந்த அதிஸ் பல வழிகளில் வருது அந்த பல வழிகளில் பல சில அறிவிப்புகள் பலகீனமாக இருக்கிறது என்று நம்ம சொல்லியிருந்தோம் அதெல்லாம் பலகீனம்னு சொல்லும்போது அதில் இந்நாள் வர்றாரு இவர் பலகீனமானவர் இவர் பலகீனமானவர் என்று சொன்னவர்கள் இந்த அறிவிப்பை பற்றி பேசும்போது இதில் இந்நாள் வர்றாரு இவர் பலகீனமானவர் என்று சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா ஆனால் அவர்கள் அப்படி எந்த ஒரு அறிவிப்பாளரையும் இந்த அறிவிப்பாளர் தொடரில் குறிப்பிட்டு பலகீனமானவர் என்று அவர்களால் வாதிட முடியவில்லை ஏன் அவங்க சொல்லலைன்னா பலகீனமான ஆள் இருந்தால் சொல்லியிருப்பாங்க ஆனால் பலகீனமான ஆள் யாரும் யாருமில்லை இதில் இடம்பெறக்கூடிய நாம் சொன்ன அத்தனை நபர்களும் ஆதாரமானவர்கள் நம்பகமானவர்கள் எனவே அப்படி அவங்க வாதங்களை வைக்கவே இல்லை இது ஒன்றே போதும் இவர்கள் எவ்வளவு பெரிய கல்லர்கள் மோசடிக்காரர்கள் ஆதாரம் இல்லை ஒரு சகியான ஹதீஸ் கிடச்சிச்சின்னா நீ அல்லாபா பயந்து ஹதீஸை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய தவறான நிலைப்பாட்டை நீ மாற்றி கொள்ள வேண்டும் ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க ஹதீஸை பலகீனப்படுத்துவதற்கு தங்களிடத்தில் வாதங்கள் இல்லை ஆதாரங்கள் இல்லை சான்றுகள் இல்லை ஆனால் குறுக்கு வழியை கையாண்டு பலகீனமான முத போட்டு மக்களுக்கு பலகீனம் மாதிரி மனசில் பதிய வச்சு அப்புறம் இந்த அறிவிப்பை சொல்லி இந்த அறிவிப்பை சொன்னால் கூட ஒழுங்கான ஆதாரங்களை சொல்லாமல் எப்படி அது பலகீனம் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள்னு பாருங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா இது பலகீனங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து முதல் இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்ட இமாம்கள்லாம் யாருங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் ஏராளமான இமாம்கள் நாம் சுட்டி காட்டக்கூடிய இந்த அறிவிப்பு ஆதாரபூர்வமானது என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் யாருன்னு பாருங்களேன் எஹிபுனு கத்தான் என்ற இமாம் இமாம் திருமிதி அவங்களுடைய திருமிதி சுனனு திருமிதியிலேயே இந்த அதிஸ் ஆதாரபூர்வமானது என்று இமாம் திருமிதி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இமாம் தாரமி இந்த அதிசை பதிவு செய்துவிட்டு ஆஹு பிஹி இந்த அதிசை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இமாம் தாரமி அவர்களும் சுனனு தாரமியில் நாம் சுட்டி காட்டக்கூடிய இந்த அறிவிப்பு ஆதாரபூர்வமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இமாம் ஹாக்கிம் சஹீஹுல் இஸ்னாத் இந்த ஹதீஸை முஸ்ததரக்குள் ஹாக்கிமில் பதிவு செய்துவிட்டு இது ஆதாரபூர்வமானது என்று இமாம் ஹாக்கிமும் சொல்லியிருக்கிறார்கள் இமாம் தஹபி அவர்களும் ஹாக்கிம் சொன்னது சரிதான் இந்த ஹதீஸ் தான் என்று இமாம் தஹபி ரஹ்மகுல்லா அவர்களும் இது ஆதாரபூர்வமானது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஷேக் அல்பானி அறிஞர் அல்பானி அவர்களும் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்று கூறியிருக்கின்றார்கள் அதுபோன்று இமாம் பகவி இத்தனை நபர்கள் இத்தனை இமாம்களும் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது பலகீனமானது என்று எந்த ஒரு இமாமும் சொல்லவில்லை எந்த ஒரு அறிஞரும் சொல்லவில்லை வல் பகவி பகவி இமாமும் இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்று கூறியிருக்கின்றார் இபுனுல் ஜாரூத் அவர்களும் இந்த ஹதிஸை பதிவு செய்துவிட்டு ஆதாரபூர்வமானது என்று கூறியிருக்கிறார்கள் ஷாயிப் அர்னவுத் முஸ்னத் அகமது ஹதீஸ்களுக்கு தரம் பிரித்து அது ஆதாரப்பூர்வமானதா பலகீனமானதா அதில் உள்ள குறைபாடுகள் என்ன என்பதை தெளிவுப்படுத்தக்கூடிய அறிஞர் ஷாய்ப் அர்னவூத் என்ற அறிஞரும் இந்த அதிசை பற்றி சொல்லும்போது ஹசனுன் இது ஹசன் தரத்தில் அமைந்த ஆதாரப்பூர்வமான செய்தி என்று இவ்வளவு அறிஞர்களும் இது ஆதாரமானது ஆதாரமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இது பலகீனமான நாம் சுற்றிக்காட்டக்கூடிய குறிப்பிட்ட இந்த அறிவிப்பு அபாசர் அலியல்லான் அவர்கள் இரண்டு வருடத்துக்குரிய சக்காத்தை கொடுத்தார்கள் என்ற கருத்தில் ஏராளமான அறிவிப்புகள் வருகிறது அதில் பல அறிவிப்புகள் பலகீனமாக இருக்கின்றது அதெல்லாம் நம்ம ஆதாரமாக காட்டலை ஆனால் நாம் சுட்டி காட்டக்கூடிய குறிப்பிட்ட இந்த அறிவிப்பு பலகீனமானது என்று பேசக்கூடிய இவர்கள் அவங்களுடைய நூல்களில் எழுதுகிறாங்க பலகீனமானதுன்னு அப்படின்னா அது பலகீனமானதுங்கிறதுக்கு தகுந்த ஆதாரத்தை காட்டணுமா இல்லையா பலகீனமான ஆள் யாருங்கிறத காட்டணுமா இல்லையா பலகீனமான ஆள் யார் என்பதை அவர்கள் சொல்லவே இல்லை எவ்வளோ பெரிய தில்லு முள்ளுன்னு பாருங்கள் ஆனால் ஹதீஸ் பலகீனமானதான் எத்தனை அறிஞர்கள் இது ஆதாரபூர்வமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சகிஹான ஹதீஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொன்னதுக்காக நம்ம ஏற்றுக்கறல உண்மையில் அந்த ஹதீஸில் எந்த குறைபாடும் இல்லை அதில் இடம்பெறக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களும் நம்பவமானவர்கள் இது பலகீனமானது எப்படி வாதிடுறாங்கன்னு பாருங்களேன் அவங்களுடைய வடம் வளமுறையே இல்லை எதை சொன்னால் அவங்க ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ அந்த அடிப்படையில் அவங்க நம்ம ஹதீஸை பலகீனம்னு சொல்லுவாங்க அவங்களே ஏற்றுக்கொள்ளாத ஒரு விதியை அந்த வழியில் போய் நாம ஏற்றுக்கொண்ட அதீசை பலகீனம்னு வாதிடுவாங்க அப்படி தான் வாதிடுறாங்க இந்த அதிஸ் பலகீனமாக என்ன காரணம்னு கேட்டால் அபுதாவுது இந்த அதிசை வந்து பலகீனம்னு சொல்லியிருக்காரு இமாம் அபுதாவுது இந்த அதீசை பலகீனம்னு சொன்னாராம் இமாம் தாரகுத்தினி ரஹிமகுல்லா அவர்களும் இந்த அறிவிப்பு பலகீனமானது என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேரை தான் அவங்க உதாரணமாக காட்டுறாங்க சரி அபுதாவுது அவர்களும் தாரகுத்தினி இமாம் அவர்களும் நாம் சுட்டி காட்டக்கூடிய இந்த அறிவிப்பை பலகீனமானதுன்னு சொன்னாலும் அதுக்கு என்ன ஆதாரம் என்ன காரணத்தினால் பலகினோம் அது கேட்கணுமா இல்லையா அது அவங்க சொல்லக்கூடிய காரணம் ஏற்புடையதா இதெல்லாம் இப்படி சிந்தித்து பார்த்து கேள்வி கேட்குற ஆட்கள் இவங்க பல இவங்களுக்கு இந்த அதிச பலகீனப்படுத்தணுங்கிறதுக்காக எந்த விதமான கேள்விகளையும் கேட்காம அபுதாவது சொல்லிட்டார் இந்த அதிச பலகினம்னு சொல்லி தாரகுத்தினி இமாம் சொல்லிட்டார் பலகீனம்னு சொல்லி அதனால் பலகினம் என்ன காரணம் எதனால் பலகீனம் அந்த விதமான எந்த விளக்கங்களும் இவர்களிடத்தில் இல்லை ஆனால் உண்மையில் அபுதாவூது அவர்கள் இந்த அதீச பலகீனம்னு சொன்னாங்களான்னு கேட்டால் இல்லை தாரகுத்தனி அவர்களும் இந்த அறிவிப்பு பலகீனமானது என்று சொல்லியிருக்கிறார்களா என்றா இல்லை அபுதாவது சொன்னது என்ன இமாம் அபுதாவது சொன்னது அவர்களுடைய நூல்களிலே தெளிவாக இருக்கின்றது அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது அலிர் அலி அல்லா அனு அவர்களிடமிருந்து ஹகம் வழியாக ஹஜாஜி புனுதீனார் அறிவிக்கின்றார் அதுதான் நம்முடைய அறிவிப்பு அது நபி சல்லா அலை அவர்கள் கூறியதாக வருகின்றது சஹாபி அலி ரலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது ஹஜ்ஜா புனு தீனாருடைய அறிவிப்பு இந்த அறிவிப்பை தான் நம்ம ஆதாரமாக காட்டுறோம் இதை தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் ஹுசைம் என்ற அறிவிப்பாளர் அறிவிக்கும் அறிவிக்கும்போது சஹாபி அலி ரலி அல்லா அனு அவர்களை குறிப்பிடாமல் அப்படி ஹுசைம் என்ற அறிவிப்பாளர் அறிவிக்கின்றார் அதாவது ஹக்கமுக்கு பலமானவர்கள் ஒரு மாணவர் ஹஜ்ஜாஜி அறிவிக்கும் போது ஹக்கம் அலியை சொன்னதாக அவர் அறிவிக்கின்றார் ஆனால் ஹுசைம் என்பவர் அறிவிக்கும்போது அவர் எப்படி அறிவிக்கிறார் என்றால் ஹக்கம் ஹக்கமிட் ஹக்கமிடமிருந்து மன்சூர் என்பவர் வழியாக ஹுசைம் அறிவிக்கும் போது அலி அலி அல்லா அவர்களை குறிப்பிடாமல் அதாவது சஹாபியை கூறாமல் அவர் அறிவிக்கின்றார் ஹுசைம் அறிவிக்கின்றார் சஹாபியை கூறாமல் அறிவித்தால் அந்த ஹதீஸ் முரசலான ஹதீஸ் அது முருசலான ஹதீஸ் அபுதாவுது சொன்னது என்னன்னா வ ஹதீஸ் ஹுசைமின் அசஹ் ஹுசைமுடைய அறிவிப்பு மிகச்சரியானது அதாவது ரெண்டு விதமாகவும் வருகிறது ஹஜ்ஜாஜி புனுதீனார் அறிவிக்கிறார் அலிர் அலி அல்லா அவர்களை ஹக்கம் கூறியதாக அறிவிக்கின்றார் ஆனால் ஹுசைம் அறிவிக்கிறார் ஹக்கம் அலியை கூறாமல் கூறியதாக அறிவிக்கின்றார் இரண்டு விதமாகவும் வருகின்றது அபுதாவது என்ன சொல்கிறார் ஹுஷைமுடைய அறிவிப்பு மிகச்சரியானது அதாவது அலிர் அலி அல்லா அனுகவர்களை கூறாமல் முரசலாக வரக்கூடிய அறிவிப்பு மிகச்சரியானது என்று இமாம் அபுதாவது கூறியிருக்கின்றார் இப்படி தான் அவர் சொன்னார் ஹஜ்ஜா ஜிபுனு தீனாருடைய அறிவிப்பு பலகீனமானதுன்னு சொன்னாரா ஹஜ்ஜா ஜிபுனு தீனாருடைய அறிவிப்பு பலகீனமானது என்று இமாம் அபுதாவது சொன்னாரா அலிர் அலி அல்லா அனுகவர்களை வைத்து அறிவிக்க வரக்கூடிய ஹஜ்ஜா ஜிபுனு தீனாருடைய அறிவிப்பு பலகீனமானது என்று இமாம் அபுதாவது சொல்லலையே அப்போ அபுதாவூது அவர்களுடைய கூற்று என்னென்னா மிகச்சரி எது சரி மிகச்சரி எது இந்த இதைத்தான் இமாம் அபுதாவது அவங்க பேசுகிறாங்க அப்போ ஹஜாஜி தீனாருடைய ஹதீஸையும் அபுதாவுதில் இமாம் அபுதாவூது அவர்கள் பதிவு செய்து விட்டு அதையும் கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து அது பலகீனம்னு அபுதாவது சொல்ல இல்லையே அதையும் அவங்க பதிவு பண்ணிக்கிறாங்க இமாம் அவர்கள் பதிவு செய்து விட்டு மௌனமாக இருந்தால் பல ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை இந்த அடிப்படையில் இமாம் அபுதாவூது அவர்கள் பதிவு செய்வார்கள் என்பது ஹதீஸ்களை அறிந்த இமாம்களுக்கு தெரியும் இது வந்து இது துறை சார்ந்த அறிகர்களுக்கு தெரிந்த விஷயம் அப்போ அந்த அடிப்படையில் அழி அலியல்லானோர்கள் இடம்பெறக்கூடிய நாம் ஆதாரமாக காட்டக்கூடிய இந்த ஹதீஸை இமாம் அபூதாவது அவர்கள் பதிவு செய்துவிட்டு அது பலகீனமானதுன்னு சொல்லலை அதையும் சொல்லிவிட்டு இதைவிட மிகச்சரியானது தான் ஹுசைமுடைய அறிவிப்பு என்று அவர்கள் சொன்னார்கள் அப்படி சொன்னால் அதுவும் சரி இதுவும் சரி அதை இது சரி அப்படிங்கிற கருத்து தான் வருமே தவிர நம்முடைய ஆதாரமாக இருக்கின்ற அறிவிப்பு பலஹீனமானது என்று அபுதாவுது சொன்னதாக எப்படி வரும் இது சாதாரணமாக எல்லோருக்கும் தெரியக்கூடிய விஷயமே இவங்களுக்கு ஏன் தெரியலை அப்போ தெரியுது ஆனாலும் எப்படியாவது பலஹீனு சொல்லணுங்கிறதுக்காக அபுதாவுது இமாமை பலிகேடாவாக ஆக்குவதை நம்ம பார்க்குறோம் இதே அர்த்தத்தில் தான் இமாம் தாரகுத்னி அவர்களும் இந்த ஹதீஸை சொன்னாங்க ஹுசைமுடைய அறிவிப்பு மிகச் சரியானது அப்படின்னா இந்த அறிவிப்பு பலகீனமானதுன்னு சொன்னாங்களா அப்போ பலகீனமானதுன்னா என்ன காரணம் பலகீனம் பலகீனத்தை தெளிவுபடுத்து அவங்க சொல்லலை இமாம் தாரகுத்தினின்னு சொல்லலை இந்த அதி இந்த அறிவிப்பு பலகீனம் என்று இமாம் அபுதாவது அவர்களும் பலகீனம்னு சொல்லலை அவங்க சொன்னது இந்த அறிவிப்பை விட அலிர் அலி அல்லான்னு அவர்கள் இடம்பெறக்கூடிய ஹஜ்ஜி புனு தீனாருடைய அறிவிப்பை விட ஹுசைமுடைய அறிவிப்பு மிக வலுவானது மிகச்சரியானதுன்னு தான் சொன்னாங்க அப்படின்னா அதுவும் சரி இதுவும் சரி அதை விட இது சரி என்ற அர்த்தம் வருமே தவிர நாம் காட்டக்கூடிய ஆதாரம் பலகீனமானது என்ற அர்த்தம் வரவே இல்லை அப்போ நீங்கள் எந்த எங்கிருந்து எடுத்தீங்க அப்போ இமாம்களுடைய வார்த்தைகளையும் திரித்து அபுதாவுதையும் உங்களுக்கு சேர்த்து கொண்டு தாரகுத்ரி இமாமையும் உங்களுடைய பிதத்துக்கு அவரையும் ஆதாரமாக சேர்த்து கொண்டு அவர்கள் சொல்லாத கருத்தை அவர்கள் மீது திணித்து வழிகேடர்கள் இது மாதிரியான நடைமுறையை கையாளுவார்கள் இமாம்கள் அவங்க கருத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் இமாம்கள் தலையில் கட்டி விட்டுறது இந்த அதிசை அவங்க பலகீனப்படுத்தினாங்கன்னு சொல்லி அவர்களை பழி பழிக்கு பலிகிடவாக ஆக்கிக்கொள்வது இப்படித்தான் அவர்களுடைய நடைமுறை இருக்கின்றது ஆனா இமாம் அபுதாவது அவர்களும் இதை பலகினம் சொல்ல தாரகுத்தினி இமாமும் இதை பலகீனம் சொல்லலை மாறாக ஏராளமான இஸ்லாமிய அறிஞர்கள் இது ஆதாரபூர்வமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஆதாரத்தை காட்டணும் என்ன கா குறை இந்த அறிவிப்பில் என்ன குறை இருக்குது யார் பலகீனமான ஆள் நான் தான் ஆட்களை வாசிக்கிறேனா இல்லையா இஸ்மாயில் சாயிது முனு மன்சூர் ஒன்று இஸ்மாயில் இபுனு ஜக்கரியா இரண்டு ஹஜ்ஜாஜி முனு தீனார் மூன்று ஹக்கமிபுனு ஹக்கம் நாலு ஹுஜித் இபுனு அதி அஞ்சு அலி ரலி அல்லா அவர்கள் ஆறு இந்த ஆறு பேரில் யார்ப்பா பலகீனமான ஆள் பலகீனமான ஆளை காட்டு அதை விட்டுட்டு இதை இமாம் அபுதாவது பலகீனம்னு சொன்னேன் அபுதாவுது சொன்னால் நீ பலகீனம் சொல்லுவியா ஆதாரத்தை காட்டு அப்படி கேட்குற ஆளு தானே நீ என்ன ஆதாரம் அப்படின்னா அவ குறைஞ்சபட்சம் என்ன சொல்ல முடியும் தெரியுமா அதேபட்சமாக ஹொசைம் உடைய அறிவிப்பில் அழிரலியலானுகம் வரலை அந்த அறிவிப்பு தான் மிகச்சரியானது அதனால் அழிரலியலானுகு இல்லாமல் விடுபட்டிருக்கனால இது முறுசலான அறிவிப்பு அதுதான் ச அந்த மாதிரி வரக்கூடிய அறிவிப்பு தான் சரி எனவே அழிரழியலவங்க இல்லாத காரணத்தினால இது பலகீனமான ஹதீஸு இப்படித்தான் அவர்கள் வாதத்தை வைக்கலாம் ஆனால் இது ஏற்புடைய வாதம் கிடையாது ஏனென்றால் ஒரு ஆசிரியர் தன்னுடைய ஒரு மாணவருக்கு ஒரு விதமாக அறிவிக்கிறார் தன்னுடைய இன்னொரு மாணவருக்கு இன்னொரு விதமாக அறிவிக்கின்றார் இரண்டு மாணவர்களும் நம்பவ மாணவர்களாக இருந்தால் இரண்டு விதமாக அறிவித்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம் ஹக்கம் அலியை வைத்து அலி அலி அல்லான்னு அவர்கள் கூறியதாக ஹுசைமுக்கு அறிவித்திருக்கின்றார் அலி அல்லா அவங்க கூறியதாக ஹஜாஜி தீனாருக்கு அறிவிக்கின்ற அறிவித்திருக்கின்றார் இப்படி ஒரு முறை அறிவித்திருக்கின்றார் அதே போல் ஹக்கம் மன்சூருபுனு ஜாதான் ஹுசைமுடைய உஸ்தாத் ஹுசைமுடைய ஆசிரியர் அந்த மன்சூருக்கு அறிவிக்கும்போது போது அலி அல்லா ஆனவர்களை குறிப்பிடாமல் அறிவித்திருக்கின்றார் இதில் முரண் கிடையாது ஒரு தடவை சொல்லும்போது அழியை சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க இன்னொரு தடவை சொல்லும்போது அலிர் அலி அல்லா அனுவர்களை குறிப்பிடாமல் அறிவிச்சிருக்கிறாங்க இது ஒன்றும் முரண்பாடு இல்லை இப்படி பலவிதமாக அதீசுகள் வரத்தானை செய்கின்றது எத்தனையோ சகிஹான ஹதீஸ்கள் புகாரில் உள்ள ஹதீசுகள் அறிவிப்ப சஹாபியை சொல்லி வருகிறது சஹாபியை சொல்லாமல் சில அறிவிப்புகளில் வருகின்றது எத்தனையோ அறிவிப்புகள் அப்படி வருகின்றதே அப்போ இதெல்லாம் ஒரு முரண்பாடா இரண்டு விதமாகவும் அவர் சொல்லி இருக்கின்றார் ஏ ரெண்டு விதமாக அவர் பேச முடியாதா ஒரு மாணவருக்கு ஒரு விதமாகவும் இன்னொரு மாணவருக்கு இன்னொரு விதமாகவும் அறிவிப்பதற்கு வாய்ப்பே இல்லையா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இதை வைத்து கொண்டு முரண்பாடாக காட்டணுமா அழியழியல்லான்னு அவங்கள சொல்லாமல் ஒரு அறிவிப்பு வந்துருச்சான் அதனால் அழியழியல் அவங்களை சொல்லியதாக வரக்கூடிய அறிவிப்பு பலகீனம்னு ஆக்கி அப்புறம் அழியலில் அவங்க இல்லை சஹாபி விடுபட்டுட்டாரு எந்த சஹாபின்னு தெரியலன்னு கொண்டு வந்து இப்படி தலையை சுற்றிக்கிட்டு கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த அதிசை விட வேணும் அப்படின்னு இவங்க படாத பாடுபடுகிறார்கள் ஆனால் அறிவு சா அறிவுள்ளவர்கள் ஹதீஸ் துறை சார்ந்தவர்கள் இமாம்கள் யார் யாரெல்லாம் இந்த ஹதீசை சகி ஆக்கியிருக்கிறாங்க என்பதையெல்லாம் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இது வலுவான ஆதாரம் என்பது தெல்ல தெளிவாக புரியக்கூடிய விஷயம் அடுத்து இவங்களுடைய நடைமுறை என்னென்னு தெரியுமா ஒரு ஹதீஸை பலகீனப்படுத்த முடியலை அதில் திணறாங்கன்னா போதிய சான்றுகள் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வாங்க தெரியுமா அதனுடைய கருத்துக்கு வருவாங்க அதனுடைய கருத்துக்கு வந்து இதனுடைய கருத்து வந்து ஆதாரபூர்வமான வேறு ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்குது அல்லது குரானுக்கு மாற்றமாக இருக்கின்றது சகியான அதீஸுக்கு மாற்றமாக இருக்கிறது என்று இப்படியாவது என்ன செய்வாங்க குரானோட குரானுடன் அல்லது சகியான அதீசுடன் அதை மோத விடுவாங்க இவங்களுடைய வாதம் பலகீனமாக இருக்கும்போது இந்த தில்லுமுள்ளு வேலையை அவங்க செய்வது அவங்களுடைய வழக்கம் அதே அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்பாஸ் ரலி அல்லா அனு அவர்கள் இரண்டு வருடம் நபிசல்லா அலை அவர்களிடத்தில் ஜக்காத்தை கொடுத்தார்கள் என்று வரக்கூடிய இந்த சஹிஹான இந்த ஹதீஸை பலகீனப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இது ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு முரணாக இருக்குது அப்படின்னு வாதிடுறாங்க என்னப்பா ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு முரணாக இருக்குதுன்னு கேட்டால் புகாரிலையும் சஹி முஸ்லீம்லையும் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது நபிசல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் ஜக்காத்தை வசூலிப்பதற்காக ஆட்களை அனுப்புகின்றார்கள் போனவர்கள் நபிசல்லாஸ் அவரிடத்துல திரும்பி வந்து சில பேர் ஜக்காத் கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு முறையிடுறாங்க ஜக்காது கொடுக்க மறுத்தவங்க யாரும் பார்த்தீங்கன்னா இபுனு ஜமீல் அப்படிங்கிறவர் ஹாலித் இபுன் வலீத் ரலி அல்லானு அவர்கள் அப்பாஸ் ரலி அல்லானு அவர்கள் இந்த மூணு பேரும் ஜக்காது கொடுக்கலை என்று புகார் தெரிவிக்கப்படுகின்றது அப்போது நபிசல்லாஸ் அவங்களே வளர்க்குறாங்க ஜக்காத்தை வசூலிச்சிட்டு வசூலிக்க போன அந்த நபர்களிடத்தில் சொன்னாங்க இபுனு ஜமீல் ஜக்காத்தை கொடுக்க மறுக்கிறாருன்னா அது தப்பு ஏன்னா அல்லாஹ் அவர் ஏழையாக இருந்தார் அல்லா செல்வந்தார் ஆக்குனா இப்போ அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது தப்பு அப்படிங்கிறாங்க புனு வழியை பொறுத்தவரை அவர்கிட்ட நீங்கள் அநியாயமாக ஜக்காத்தை கேட்குறீங்க ஏன்னா அவரே தன்னுடைய செல்வங்களை எல்லாம் அல்லாஹுடைய பாதையில் ஒப்படைச்சிருக்கிறாரு அவரிடத்துல எந்த செல்வமும் இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அவர்கிட்ட ஜக்காத்தை வசூலிப்பீங்க அதனால் நீங்கள் அவர்கிட்ட போய் ஜக்காத்தை கேட்டது தப்பு அவர் மேலே குற்றம் இல்லை என்று நபிசல்லாஸ் அவங்க ஹாலிது புன் வலிது அவங்க விஷயத்தில் இப்படி சொல்கிறாங்க மூணாவது அப்பாஸ் ரலி அல்லா அனுகூவர்கள் நபிசல்லா அலைய சொல்லாம் அவர்களுடைய சிறிய தந்தை அவர்களிடத்தில் நீங்கள் ஜக்காத்தை போய் கேட்டிங்களே அப்படின்னு வரும்போது நபிசல்லாஸ் அவங்க சொல்கிறாங்க அப்பாஸ் ரலி அல்லா அனுகா அவர்களை பொறுத்தவரை ஃபஹிய அலைய ஓ மிசுலுஹா மஹா அவர் கொடுக்க வேண்டிய அந்த ஜக்காத் என்னிடத்திலே இருக்கின்றது நபிசுல்லா சங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஜக்காத் என் மீது இருக்கின்றது அது போன்றதும் என் மீது இருக்கின்றது இப்போ அப்பாஸ் அலி அல்லா அனுபவர்கள் எவ்வளவு ஜக்காத் கொடுக்கணுமோ அதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னை சார்ந்தது இன்னும் அது போன்ற ஒரு பகுதியையும் கொடுப்பது என்னை சார்ந்தது என்று இந்த அதீசில் வருகின்றது பிறகு நபிசல்லாசங்க உமர் அலி அல்லா அவர்களை பார்த்து கேட்குறாங்க அம்மா ஷாயர்த்த உமரே உனக்கு தெரியாதா ஒரு மனிதருடைய சிறிய தந்தை அவரும் தந்தையை போன்றவர் தான் அப்பாஸ் வந்து என்னுடைய சிறிய தந்தையாக இருந்தாலும் அவரும் என்னுடைய தந்தைதான் என்று நபிசல்லாஸ் அவர்கள் கூறினார்கள் என்று ஹ சகான அதிசலை வருகின்றது இதுதான் சகியான அதிசல் இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த அதிசுக்கும் இந்த அதிசுக்கும் என்ன முரண் இருக்கிறது ஒரு முரணும் இல்லை முரணாக சித்தரிக்கிறாங்க ரெண்டு அதிசையும் சேர்த்து பார்த்தா முரண் இல்லாமல் பொருந்தி போகின்றது நம் அபுதாபதில் காட்டின திருமதியில் காட்டின அந்த அதிஸ் என்ன சொல்கின்றது அப்பாஸ் அலி அல்லான் அவர்கள் தன்னுடைய செல்வங்களுக்கு ஜக்காத்து வருவதற்கு முன்பாகவே அந்த ஜக்காத்தை நபிசல்லா அலைவசல்லாம் அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள் இரண்டு வருடத்துக்குரிய ஜக்காத்தை நபி நபி சல்லா அலேவ் வல்லாம் அவர்களிடம் ஒப்படைத்து விட்டார்கள் என்று நாம் காட்டக்கூடிய அந்த அதிஸ் சொல்கிறது இந்த அதிசில் என்ன இருக்கிறது அப்பாஸ் அலி அல்லான்னுவங்க ஜக்காத்து கொடுக்கலன்னு சொல்லும்போது நபிசல்லாஸ் அவங்க சொல்கிறாங்க அதை கொடுக்கறது ஏன் கடமை அது மாதிரி ஒரு பகுதியை கொடுக்கறது ஏன் கடமை அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டும் முரண் இல்லையே ரெண்டும் ஒன்றுக்கொன்று விளக்கமாகத்தான் இருக்கிறது ஏன் நபி சல்லா அலேஸ் அவர்கள் சகியான அதீஸில் அதை கொடுக்கறது ஏன் கடமை அது மாதிரி இன்னொரு மடங்கும் கொடுக்கறது ஏன் பொறுப்புன்னு சொன்னாங்க அதுக்கு விளக்கம்தான் நாம் காட்டிய அபுதாவுதுடைய ஹதீஸ் திருமதியுடைய அதீஸ் ஏன் நபி அவர்கள் அது ஏன் கிட்ட வாங்கி கொங்கிறாங்கன்னா அப்பாஸ் ரலி அல்லானவர்கள் இரண்டு வருடத்துக்குரிய ஜகாத்தை நபிகள் கொடுத்துட்டாங்க அது தெரியாமல் ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவர்கள் அப்பாஸ் ஜக்காத்து கொடுக்கல ஜக்காத்து கொடுக்கலன்னு சொல்லி நபிகள் வந்து புகார் தெரிவிக்கிறாங்க இப்போ நபிசல்லாஸ் அவங்க சொல்கிறாங்க அப்பாஸ்கிட்ட போய் நீங்கள் ஏன் கேட்குறீங்க அதை கொடுக்கறது ஏன் கடமை ஏன்னா அவர் ஏண்ட கொடுத்துட்டார் அவருடைய சக்காத்து ஏங்கிட்ட இருக்கிறது அது மட்டும் இல்லை ஒருவருடைய சக்காத்து மட்டுமல்ல அது மாதிரி இன்னொரு மடங்கை அவர் சேர்த்து கொடுத்துருக்காரு ரெண்டு வருஷத்துக்குரிய சக்காத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கிறார் அதனால் அதை நான் கொடுத்து கொள்கிறேன் நான் கொடுத்து விடுகிறேன் என்று நபிசல்லாஸ் அவங்க சொன்னாங்கன்னு இந்த அதிச அதையும் இதையும் சேர்த்து புரிஞ்சா ஒரு முரணும் இல்லையே அப்போ முரண் என்பது ஹதீசில் இல்லை சகியான ஹதீசில் இல்லை இவர்களுடைய சிந்தனையில் தான் முரண் இந்த முரண்கிற நோய் இவங்களுக்கு ஏன் வருது தெரியுமா மனு இச்சைக்கு அவங்க மனோ இச்சைக்கு எதிராக ஒரு ஹதீஸ் வந்துருச்சுன்னா அதை எப்படியாவது பலகீனப்படுத்தணும் அப்போ என்ன செய்ய ஏதாவது ஒரு ஹதீஸோடு அதை மோத விட்டு வேடிக்கை பார்த்து மக்களை எல்லாம் குழப்பி இது இல்லைன்னு ஆக்கி விட்டுறது இந்த மாதிரி இபிலீஸ் செய்யக்கூடிய வேலையை இவர்கள் திறம்பட செய்வார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த ஹதீஸையும் முரணாக அவர்கள் சித்தரிக்கின்றார்கள் ஆனால் இந்த அதிசுக்கு நாம் சுட்டி காட்டிய அறிவிப்புக்கு மத்தியில் எந்த விதமான முரணும் இல்லை மாறாக ஒன்றுக்கொன்று விளக்கமாக இருக்கின்றது ஒன்றுக்கொன்று விளக்கமாக இருக்கின்றது நபிசல்லா அலை நபி சல்லா அவர்கள் அந்த ஜக்காத் என் மீது இருக்கின்றது அதுபோன்ற ஒரு ப ஒரு தொகையும் என் மீது இருக்கின்றது என்று நபிகளார் சொல்கிறார்கள் என்றால் அது அப்பாஸ் அலி அல்லாவர்கள் நபிகளார்ட்ட கொடுத்துட்டதுனால நபிசல்லாஸ்வங்க அதை நான் கொடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள் இல்லாட்டினா இப்படி சொல்ல முடியுமா அதை நான் கொடுக்குறேன் என்று அப்பாஸ் அலி அல்லான்னு அவர்கள் இரண்டு வருடத்துக்குரிய ஜக்காத்தை நபிகளார் இடத்துல ஒப்படைக்காமல் அவர்கள் ஜக்காத்து கொடுக்க மறுத்து இருந்தால் நபிசல்லல்லா அவர்கள் அதை நான் கொடுத்து கொள்கிறேன் என்று சொல்லலாமா அப்போ சொல்ல முடியாதே ஏன்னா அவங்க ஜக்காத்து கொடுக்காத பாவம் அவங்களுக்கு ஒரு அப்பாஸ் அலி அல்லான்னு அவங்களுக்கு வருமே நபிகளார் கொடுத்தாலும் கூட அப்பாஸ் அலி அல்லானவர்கள் குற்றவாளியாக ஆகுவார்களா இல்லையா இப்போ நபி அல்லாஹ் இப்படி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க மாறாக என்ன சொல்லுவாங்க அப்பாஸ் ஜக்காத்து கொடுக்கலையா அவரை போய் சொல்லுங்கள் ஜக்காத்தை கொடுக்க சொன்னேன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா அவர் நரகத்துக்கு போயிடுவார்னு எச்சரிக்கை செய்யுங்க என்றல்லவா நபிசல்லாஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த சஹீஹான சஹி முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய புகாரியில் இடம்பெறக்கூடிய இந்த அறிவிப்புகளில் நபிசல்லல்லா அவர்கள் இதை ஒரு பெரிய பிரச்சனையாகவே எடுத்துக்கிறல அப்பாஸ் அலி அல்லானுக்கு ஜக்காத்து கொடுக்கலன்னு ஆட்கள் வந்து சொல்லும்போது நபிகளால் அதுக்கு கோவப்படல ஆனால் கோவப்பட்டுருவாங்க ஜக்காத்து உண்மையில் அவங்க கொடுக்காமல் இருந்திருந்தால் அவங்களுக்கு கோவம் வந்திருக்கும் தன்னுடைய குடும்பத்தார்கள் தப்பு செஞ்சால் தான் நபிகளாருக்கு இன்னும் கோபம் வரும் உடனே அப்பாஸ் அலி அல்லா அவங்கள நபிசல்லாஸ்வங்க கண்டிச்சிருப்பாங்க ஆனால் நபி அல்லாஹூ அலி வல்லாம் அவர்கள் எந்த விதமான கோபமும் படலை அப்பாஸ் அலி அல்லா அவங்கள கண்டிக்கவும் இல்லை அவங்ககிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லி ஜக்காத்தை வாங்குங்க என்று நபிசல்லாஸ் அவர்கள் மறுபடியும் ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவர்களை அப்பாஸ் அலி அல்லா அவர்களிடம் நபிகளார் திருப்பியும் அனுப்பலை மாறா என்ன செய்கிறாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா அதை நான் கொடுக்குறேன் அது மாதிரி ஒரு பகுதியை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இந்த ஹதீஸ் எதோடு சேர்ந்து ஒத்து போகிறது அப்பாஸ் அலியல்லான்னு அவர்கள் ஏற்கனவே நபிகளார்ட்ட ரெண்டு வருடத்துக்குரிய ஜக்காத்தை கொடுத்துட்டதுனால தான் நபிஸ் அல்லாஸும் இதை ஒரு பிரச்சனையாக்காமல் இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை நான் கொடுத்துட்றேன்ப்பா ஏன்னா அவர் ஏன்ட்ட ஒப்படைத்து விட்டார் என்று நபிசல்லாஸ் அவர்கள் இந்த அதிசை சொல்கிறார்கள் என்று புரிந்து கொண்டால் இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லையே இப்படித்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த இரண்டு அதிசங்களையும் சேர்த்து அங்கீகரித்திருக்கிறார்கள் ஆனால் இவங்களுக்கு ஒரு நோய் இருக்குல்ல அவங்களுக்கு ஒத்து வராததை மற்ற செய்தியோடு மோத விட்டு முரண்போட விட்டு அது பொய்யானதுங்கிற மாதிரி காட்டுவாங்க அந்த அடிப்படையில் தான் இதையும் பொய்யானது என்று அவர்கள் காட்ட முயற்சிக்கிறார்கள் ஆனால் மக்களுக்கு சத்தியம் தெளிவாக புலப்படுகின்றது அன்பான சகோதர சகோதரிகளே அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா இதுக்கு ஆதாரம் என்னென்னா இபுனு ஹஜரா ஆச்சரியம் பாருங்கள் இந்த அதாவது அப்பாசர் அலி அல்லா அனுபவங்களுடைய நம்ம ஆதாரமாக காட்டக்கூடிய அந்த அறிவிப்பு சகியான இந்த அறிவிப்புக்கு மாற்றமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டால் இபுன் ஹஜர் அவர்களே அந்த விளக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஃபத்தகுல் பாரியை இவங்க மேற்கோள் காட்டுகிறார்கள் ஆனால் இபுன் ஹஜர் அவர்கள் நாம் காட்டக்கூடிய அறிவிப்பு பலகீனமானது என்று அவங்க பேசவே இல்லை அதை பற்றி அவங்க பேசவே இல்லை இவங்க சொல்கிறது வேற இபுன் ஹஜர் ரஹிமுல்லா அவர்கள் சொன்னது வேறு ஒரு அறிவிப்பை எடுத்துக்கொள்கிறார் ரிபுன் ஹஜர் ரஹீமுல்லா அவர்கள் இந்த புகாரியினுடைய அறிவிப்பை தான் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கொண்டு அதில் என்னென்ன கருத்துக்கள் வருகிறது என்பதையெல்லாம் ஒன்றொன்றாக சொல்லுவாங்க இது அறிஞர்கள் ஆய்வு செய்யக்கூடியவர்களுடைய நடைமுறை ஒரு ஹதீஸை எடுத்துக்கருவாங்க இந்த ஹதீஸில் இந்தந்த கருத்து வருது இந்த கருத்து சொல்லப்படுது இப்படி வாதம் வைக்கப்படுகிறது என்னென்ன கருத்துக்கள்லாம் சொல்லப்படுகிறதோ அது எல்லாத்தையும் என்ன செய்வாங்க பட்டியல் போடுவாங்க கடைசியாக என்ன செய்வார் தெரியுமா அந்த அறிஞர் என்னுடைய கருத்து இது தான் சொல்லி அவர் சொல்லுவார் இப்போ என்ன செய்யணும்னா இபுனு ஹஜர் ரஹிமகுல்லா அவங்கள மேற்கோள் காட்டக்கூடியவங்க கடைசியாக இபுனு ஹஜர் என்ன சொன்னார் அதை அவங்க காட்டணுமா இல்லையா அதை காட்டலை ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டு அதில் என்னென்ன கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்படுதோ அதை இமாம் இபுனு ஹஜர் அவர்கள் சொன்னதை முதல் எடுத்து காட்டிட்டு கடைசியாக இபுனு ஹஜர் சொன்னதை விட்டுட்டாங்க இபுனு ஹஜர் ரஹிமகுல்லா அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது சஹிஹுல் புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த செய்திக்கு அவர்கள் விளக்கம் சொல்லும்போது பல்வேறு விளக்கங்களை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதில் அவர்கள் முதலாவது சொல்லக்கூடிய விளக்கம் நபி நபிசல்லல்லா செல்லம் அவர்கள் அப்பாஸ் அலி அல்லா அவர்களுக்கு அவர்களுடைய ஜக்காத்தை இரண்டு மடங்காக அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் மீது கடமையாக்கினார்கள் கட்டாயப்படுத்தினார்கள் என்ற கருத்து வருகின்றது ஏனென்றால் இதுவே அவர்களுடைய கண்ணியத்துக்கு உகந்ததாக இருக்கும் என்ற ஒரு விளக்கத்தை முதலாவதாக இபுனு ஹஜர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஒரு செய்தியில் பல்வேறு அர்த்தங்கள் வரும் அதில் இந்த அர்த்தமும் வருகின்றது என்பதை சொல்லிவிட்டு இப்னு ஹஜர் அவர்கள் கடைசியாக என்ன சொன்னார்கள் என்பதை இவர்கள் வசதியாக இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் ஒரு அறிஞருடைய கருத்தை மேற்கோள் காட்டுறதாக இருந்தால் அந்த அறிஞர் முழுமையாக என்ன சொன்னார் கடைசியாக அவருடைய கருத்தாக அவர் எதை தேர்வு செய்தார் என்பதை அவங்க சேர்த்து சொல்லணும் ஆனால் இவங்க மோசடியாளர்கள் இல்லையா அவங்களுக்கு சாதகம்னு எதை நினைக்கிறாங்களோ அதை மட்டும் சொல்லுவாங்க அவங்களுக்கு பாதகமாக இருக்கும் அப்பட்டமான பாதகமாக இருக்கும் அந்த மாதிரியான கருத்துக்களை அவங்க இருட்டடிப்பு செய்து விடுகிறார்கள் இந்த அடிப்படையில் ஹஜர் அவர்கள் இப்படி ஒரு அர்த்தமும் இந்த செய்தியில் வருகிறது என்று சொல்லி ஏராளமான விளக்கங்களை எல்லாம் குறிப்பிட்டு விட்டு அடுத்து ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் பாருங்கள் கீழே மானா கௌலிகி அலைய இந்த ஆதாரபூர்வமான ஹதீஸில் அது என்னை சார்ந்தது அந்த தர்மம் என்னை சார்ந்தது அதுபோன்ற இன்னொரு மடங்கும் என்னை சார்ந்தது என்று நபிசல்லல்லா வலேஸ் அவர்கள் கூறக்கூடிய வாசகம் புகாரி முஸ்லீமில் இடம்பெறுகிறது இந்த வாசகத்துடைய பொருள் என்னவென்றால் ஹிய இந்தி கர்லுன் அது என்னிடத்தில் கடனாக இருக்கின்றது நபிசல்லாஸ் அவங்க சொல்கிறாங்களாம் அதை கொடுக்கறது என்னுடைய கடமை அப்பாஸ்கிட்ட போய் நீங்கள் கேட்கக்கூடாது அதை வந்து நீங்கள் அதை கொடுக்கறது ஏன் கடமை ஏன்ட்டு அது கடனாக இருக்குது நான் தான் உங்களுக்கு கொடுக்கணும் ஏனென்றால் ஆமைனி வருடத்துக்குரிய ஜக்காத்தை முன்கூட்டியே நான் அப்பாஸிடம் பெற்றுவிட்டேன் இந்த அர்த்தமும் இந்த அறிவிப்போட பொருந்தும் அப்படின்னு யார் சொல்றா இபுனு ஹஜர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எந்த அர்த்தம் இந்த சகிஹான அதிசுக்கு முரணி இவங்க வாதிடுறாங்களோ இபுனு ஹஜர் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த அர்த்தமும் இந்த அதிசுக்குரிய விளக்கமாக இருக்கும் ஏன்னா சஹிஹான் அதீஸில் இது என்னை சார்ந்தது இது போன்ற இன்னொரு மடங்கும் என்னை சார்ந்தது என்று இடம்பெறுகிறது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன நான் அப்பாஸு இடமிருந்து ரெண்டு வருஷத்துக்குரிய ஜக்காத்த முன்கூட்டியே வாங்கி விட்டேன் அதனால் அதை கொடுக்கறது ஏன் கடமை நான் தான் அதை கொடுக்கணும் நீங்கள் அப்பாஸ்கிட்ட போய் நீங்கள் கேட்காதீங்க என்று நபி சல்லல்லா அலேஸ் அவர்கள் சொன்னார்கள் என்ற அர்த்தமும் இந்த அதீஸுக்கு கொடுக்கலாம் என்று இபுன் ஹஜர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்போ அறிஞர்களுக்கு முறணா தெரியலை அந்த அரிஹா நம் நம்ம சுட்டி காட்டக்கூடிய ஆதாரமாக காட்டக்கூடிய அந்த அறிவிப்பும் புகாரி முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய சஹிஹான் அறிவிப்பும் ஒன்றுக்கொன்றும் இல்லை ரெண்டு ஒன்றை ஒன்று ஒத்ததாக இருக்கின்றது என்று அறிஞர்கள் அழகாக அற்புதமாக விளக்கம் தருகிறார்கள் இவர்கள் எந்த அறிஞரை சுட்டி காட்டினார்களோ அந்த இபுன்ஹஜர் அவர்களே அப்பாஸ் அலியல்லான் அவர்கள் இரண்டு வருடத்துக்குரிய ஜக்காத்த முன்கூட்டியே கொடுத்தாங்க நபிகளார் அவரிடம் ரெண்டு வருடத்துக்குரிய ஜக்காத்த முன்கூட்டியே வாங்கினாங்க அப்படிங்கிற அர்த்தம் புகாரி முஸ்லீமுடைய அறிவிப்பில் வருகிறது புகாரி முஸ்லீமுடைய உடைய அறிவிப்பிலேயே அந்த அர்த்தம் தொங்கி நிற்கிறது என்று இபு ஹஜர் அவர்களை விளக்கம் கொடுக்குறாங்க வக்கது வரத தாலிக்க சரீஹன் இந்த கருத்து தெளிவாகவே பல்வேறு அறிவிப்புகளில் வந்திருக்கிறது என்று அந்த அறிவிப்புகள் அனைத்தையும் இபுன் ஹஜர் அவர்கள் பட்டியலிடுகிறார்கள் அதில் நிறைய பலகீனமான அறிவிப்புகளும் வருகிறது நாம் ஆதாரமாக காட்டக்கூடிய அந்த அறிவிப்பும் வருகிறது இது எல்லாத்தையும் சொல்லி காட்டிட்டு கடைசி ஐபுன் ஹஜர் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அதை பார்க்கணும் ஹாதிஹில் பி பி ஃபின் ஹாதிஹி இந்த எல்லா அறிவிப்பாளர் தொடர்களையும் கவனத்தில் வைத்து பார்க்கும்போது அப்பாஸ் அலி அல்லானவர்கள் இரண்டு வருடத்துக்குரிய ஜக்காத்தை கொடுத்தார்கள் என்று வரக்கூடிய இந்த சம்பவம் நிரூபணமானது தான் ஆதாரபூர்வமானது தான் இது பாரதூரமான விஷயம் அல்ல என்று இபுனு ஹஜர் அவர்கள் அப்பாஸ் ஒரு அலி அல்லானவர்கள் இரண்டு வருடத்துக்குரிய ஜக்காத்தை கொடுத்தார்கள் நபிகளார் அவர்களிடம் ரெண்டு வருடத்துக்குரிய ஜக்காத்தை பெற்றார்கள் என்று வரக்கூடிய இந்த சம்பவம் ஆதாரபூர்வமானது என்று இபுனு ஹஜர் அவர்கள் சொல்லி முடிக்கிறார்கள் தன்னுடைய ஆய்வை முடிக்கின்றார்கள் இப்போ இபுனு ஹஜர் சொன்னீங்களே இதையும் சேர்த்து சொல்ல வேண்டியதானே ஆமாம் எல்லா அறிவிப்பாளர் தொடர்களையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த சம்பவம் உண்மையானது தான் உறுதியானது தான் என்று இபுன் ஹஜர் சொல்கிறார் அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியதான இதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதை சொன்னால் அவங்க வாதம் விழுந்துரும் வருடா வருடா சக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற நம்முடைய கருத்து நிறுவனமாகிவிடும் கொடுத்த பொருளுக்கு சக்காத்து கொடுக்க தேவையில்லை என்ற கருத்து பொய்யான கருத்து ஹதீஸுக்கு மாற்றமான கருத்து என்பது அம்பலமாகிவிடும் அதனால் சொல்ல மாட்டாங்க இப்படிலாம் மக்களை குழப்புகிறாங்க இது யாருக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியுமா இபுன் ஹஜர்னா ஃபத்தோஹுல் பாரியை பற்றி பொதுமக்கள் படிப்பாங்களா ஃபதோல் பாரியில் ஒரு அதீஸை பற்றி ஒரு பக்கத்துக்கு ரெண்டு பக்கத்துக்கு அவர் விளக்குவார் அதில் ஒரே ஒரு துண்டை மட்டும் எடுத்து போட்டு எவ்வளோ பெரிய மோசடி வேலையை அவங்க செஞ்சுருக்கிறாங்க அல்லாவுடைய பயம் இருந்து அந்த வேலையை செய்வாங்களா அப்போ மக்களுடைய அறியாமல் மக்களுக்கு தெரியுமா மக்கள் ஃபதோல் பாரியை எடுத்து பார்க்க போகிறாங்களா இபுனு ஹஜர் என்ன சொன்னார்னு அவங்களுக்கு தெரியுமா நம்ம சொல்கிறத நம்பிக்கிட்டு போவாங்க அப்படித்தானே நம்பிக்கிட்டு இருந்துருக்குறாங்க இதையும் நம்பிடுவாங்க எப்படியோ இந்த அதிச பொய்யானதுன்னு மனசில் பதிய வச்சுருவோம் பலஹீனமானதுன்னு புரிய வச்சுருவோம் என்று அல்லாவுடைய அச்சம் இல்லாமல் இவ்வளவு தெல்லுமுள்ளு வேலைகளையும் இமாம்கள் பேரால அறிவிப்பாளர்கள் பேரால ஹதீஸுகளில் அல்லாவுடைய மார்க்கத்தில் துணிஞ்சு இவங்க செய்கிறாங்கன்னா நாம் தான் நம்முடைய தீன பாதுகாத்து கொள்ளணும் நான் என் சுயமாக இந்த ஹதீஸ் சகின்னு நான் சுயமாலான்னு சொல்லலை எத்தனை இமாம்கள் இந்த அதீஸை சஹின்னு சொல்லியிருக்கிறாங்கிறத நான் தெல்ல தெளிவாக ஆதாரத்தோடு காட்டியிருக்கிறேன் அதேமாதிரி இவங்க சுட்டி காட்டிய இமாம் இபுன்ஹஜரே அப்பாஸ் அலியுடைய இந்த சம்பவம் உண்மையானது அப்படிங்கிறத சொல்லிட்டேன் இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் இதுக்கப்புறமும் நம்ம புரிந்து கொள்ளாமல் நம்முடைய மார்க்கத்தை இது போன்ற குழப்பவாதிகளிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாட்ட பதில் சொல்லணும் நாம் நரகத்துக்கு போகக்கூடிய சூழல் உருவாயிரும் என்பதை நம்ம புரிஞ்சு நடக்கணும் அடுத்து அவங்களுடைய வளமை என்ன தெரியுமா சில அறிவாளிகள் மாதிரி நினச்சிக்கிட்டு சில முட்டாள்தனமான கேள்விகளை கேட்குறது கேள்விகள் எப்படிமா கேள்விகளை அடிக்கி விட்டுட்டோம்னா அந்த செய்தி பொய்யானதுன்னு மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னுங்கிற அடிப்படையில் சில கேள்விகளை இந்த சம்பவத்திலையும் கேட்டிருக்கிறாங்க ரெண்டு வருடத்துக்குரிய சக்காத்தை அப்பாஸ் முன்கூட்டியே கொடுத்தாரா நபி நபிசல்லா அலேஸ் அவர்கள் ரெண்டு வருடத்துக்குரிய சக்காத்தை முன்கூட்டியே வாங்கினாங்களா அறிவுபூர்வமான கேள்வியை கேட்குறாங்களா என்ன கேள்வி முன்கூட்டியே ஜக்காத்த கொடுத்தால் நமக்கு மரணம் வரும் இப்போ நம்மகிட்ட பத்து பத்து லட்சம் ரூபாய் இருக்குதுங்க அதுக்கு சக்காத்தை இந்த வருஷத்துக்கு நான் கொடுத்துட்டேன் அடுத்த வருஷத்துக்குரிய சக்காத்தையும் இப்போவே நான் சேர்த்து கொடுக்க விரும்புகிறேன் நானாக விரும்புகிறேன் அப்படி கொடுத்தா கொடுக்கக்கூடாதான் இவங்க சொல்கிறாங்க கொடுக்கக்கூடாது ஏன்னா எனக்கு திடீர்னு மரணம் வந்துடும்ல மரணம் எப்படி நான் அடுத்த வருஷத்துக்குரிய சக்காத்தை முன்கூட்டியே கொடுத்தது தப்பு இல்லையா அல்லது அந்த பத்து லட்சம் அஞ்சு லட்சம் செலவாக கூட எனக்கு ஆகலாம் இந்த வருஷத்துக்குரிய சக்காத்தை கொடுத்தா ஓகே இனி அடுத்து ஒரு வருஷத்தில் அந்த பத்து லட்சம் இருக்குமா இல்லையான்னு எனக்கே தெரியாது அந்த பத்து லட்சம் அஞ்சு லட்சமாக கூட குறையலாம் பத்து லட்சமாக கூட இல்லாமல் போகலாம் அப்படி இருக்கும்போது ஜக்காத்தை வாங்குவது அநியாயம் இல்லையா அப்படின்னு பெரிய அறிவாளி மாதிரி ஒரு கேள்வி உண்மையிலே ஒரு அறிவுள்ள மனுஷன் இந்த கேள்வியை கேட்பானா இது என்ன நபிஸ் அவங்க வலுக்கட்டாயமாக அப்பாஸ் உள்ளவங்ககிட்ட வந்து அடுத்த வருஷத்துக்குரிய ஜகாத்தை முன்கூட்டியே கொடுன்னு கேட்டாங்களா நபியா வற்புறுத்தி கேட்டாங்க இல்லை இல்லை அவங்களா விரும்பி தானே கொடுத்தாங்க அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் அவங்களா விரும்பி தானே கேட்டாங்க அவங்களா விரும்பி கேட்கும்போது நபிகளார் அதை அனுமதிக்கிறாங்க தானாக விரும்பி சக்காத்து கொடுத்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு மனிதர் அடுத்த வருடத்துக்குரிய சக்காத்தை அவரே முன்வந்து கொடுக்குறார் மார்க்கம் கடமையாக்கலை மார்க்காக அந்தந்த வருஷம் வந்தால் தான் கடமை ஆனால் ஒருவர் என்ன செய்கிறார் அடுத்த வருடத்துக்குரிய சக்காத்தை தானே விருப்பப்பட்டு அல்லாவுடைய கடமையை முன்கூட்டியே தாராளமாக அவர் முன் வந்து நிறைவேற்ற நினைக்கின்றார் அவர் கொடுக்கிறார் என்றால் இதில் என்ன அநியாயம் வரப்போகுது பொருளுக்குரியவர் அவர் விரும்பி கொடுக்குறாரு அது என்ன அநியாயம் தானாக விரும்பிக் கொடுத்த அநியாயமாகுமா அவர் விரும்பாமல் அவர் மீது தேவையில்லாத கடமையை சுமத்தினால்தான் அநியாயம் என்று சொல்லலாம் அக்கிரமம் என்று சொல்லலாம் நபிசல்லா சொங்க சுமத்திலேயே அப்பாஸே அடுத்த வருஷக்குரிய ஜக்காத்தை நீ கொடுக்கணும் என்று நபிகளார் அவர் மேலே கடமையாக்கலையே அவங்களா விரும்பி தானே கொடுத்தாங்க இப்போ இதுலேருந்து என்ன விளங்குது அப்பாஸ் அலி அல்லா அனுக அவங்களுடைய தாராள மனசு நமக்கு புரிகின்றது அடுத்த வருடத்துக்கு தான் ஜக்காத் ஆனாலும் என்ன செய்கிறாங்க முன்கூட்டியே கொடுக்குறாங்க கஞ்சத்தனம் கொடுக்குறவங்களுக்கு கஞ்சத்தனம் இல்லை இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு இந்த கருமித்தனத்தோடு இந்த கெட்ட புத்தியோடு கெட்ட சிந்தனைகளோடு இப்படி விமர்சனம் பண்ணுறாங்களே பாருங்களேன் இது அநியாயமாக எப்படி அநியாயமாகும் அவங்க அல்லாட்ட நன்மை எதிர்பார்த்து கொடுக்குறாங்க அடுத்த வருஷம் மௌத்தே வருது அல்லது அந்த பத்து வருஷம் காலியாகவே போகுது முன்கூட்டியே முன்கூட்டிய சக்காத்து கொடுத்தனால நல்லா நரகத்தில் போடுவானா நீ ஏன் முன்கூட்டியே சக்காத்து கொடுத்தாய் உனக்கு கடமை இல்லாத செல்வத்துக்கு ஏன் நீ சக்காத்து கொடுத்தாய் இப்படி அல்லா கஞ்சத்தனமாக கேள்வி கேட்பானா அல்லாஹ் வந்து இதை ஒரு தாராள மனதாக இவ் கடமை இல்லாத விஷயத்துக்கே ஜக்காத்து கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் அதுக்கு நன்றி செலுத்துவானா அதுக்கு கூடிய பன்மடங்கு அங்கே வழங்குவானா இது அநியாயம் நீ எப்படி முன்கூட்டியே கொடுக்கலாம் ஜக்காத்து கடமை இல்லாத செல்வத்துக்கு நீ எப்படி கொடுக்கலாம் இப்படி அல்லாஹ் கேட்பானா அல்லா தான் நமக்கு உபரியாக வேணால் தர்மம் செய்ய சொல்லியிருக்கிறானே எவ்வளோ வேண்டுமானால் நான் உபரியாக தர்மம் செய்யலாமே கடமை இல்லாத தர்மங்களை செய்யலாமே செய்ய செய்ய நன்மைதானே அப்போ இது உபரியான தர்மத்தில் போகாதா இது எப்படி அநியாயமாகும் பொருளுக்குரியவர் தானாக விரும்பி கொடுக்கும்போது எப்படி அநியாயமாகும் இது அநியாயமாக இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இதெல்லாம் மார்க்க ஆய்வுன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பரிதாப நிலையில் இருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய கேள்வி அடுத்த வருடத்துக்குரிய ஜக்காத்த முன்கூட்டியே கொடுத்தா அடுத்த வருடத்தில் பொருளாதாரம் வந்து கூட கூட செய்யும் அப்போ எப்படி இந்த அளவை எப்படி அவங்க கொடுக்க முடியும் இப்போ பத்து லட்சத்துக்கு நான் அடுத்த வருஷத்துக்கு இப்பயே கணக்கு பண்ணி கொடுக்குறேன்னு வைங்களேன் அடுத்த வருஷத்துக்கு அதே பத்து லட்சம் இருக்குமா பதினஞ்சு லட்சம் ஆகும்ல அப்போ எப்படி ஜக்காத்து இந்த பத்து லட்சத்துக்கு கணக்கு பண்ணி கொடுத்தது எப்படி சரியாகும் அப்படின்னு ஒரு கேள்வி இது ஒரு கேள்வியா அடுத்த வருஷம் அஞ்சு லட்சம் கூடுனா மீதமுள்ள அஞ்சு லட்சத்துக்கு அந்த வருஷம் கொடுத்துட்டு போகிறோம் இதில் என்ன குழப்பம் இருக்குது பத்து வருஷ பத்து லட்சத்துக்கு முன்கூட்டியே கொடுத்தாச்சு அடுத்த வருஷம் அஞ்சு லட்சம் எஸ்டா வந்தால் இந்த பத்து லட்சம் போக இருக்கக்கூடிய அஞ்சு லட்சத்துக்கு கொடுத்துட்டு போகிறோம் இதில் ஒரு குழப்பமும் இல்லையே கூடினால் எப்படி கொடுப்பது குறைந்தால் எப்படி சக்காது கொடுப்பது என்று தேவையில்லாமல் இவர்கள் சிந்திக்கிறார்கள் என்றால் இதிலேருந்து நம்ம என்ன புரியணும் இப்படி சிந்திக்கிறவங்க எவ்வளோ கீழ்த்தரமானவங்கிறது மொதல் நம்ம புரியணும் இந்த மாதிரி ஒரு மனிதர் தான் தானாக முன்வந்து ஜக்காத் மீது விருப்பப்பட்டு தனக்கு கடமை இல்லாத விஷயத்தையே நபிகள் லாட்டை நிறைவேற்றி இருக்கிறாங்கன்னா இதில் அவங்களுடைய ஈமான் எவ்வளவு அவங்களுடைய தாராள குணம் எவ்வளவு என்று சிந்திக்க வேண்டியவர்களுக்கு இது அநியாயமாக தெரியுது அடுத்த வருஷம் கூட வந்தால் என்ன செய்கிறது என்று ஒரு குழப்பம் ஒரு பெரிய டென்ஷன் தலை வெடிச்சிரும் இதெல்லாம் தேவையற்ற கேள்விகள் இப்போ இந்த மாதிரி தான் அநியாயமான முறையில் வரம்பு மீறி நபிகளாருடைய ஹதீஸ்களை இவங்க பலகீனப்படுத்தியிருக்கிறாங்க எனவே அன்பான சகோதர்களே சகோதரிகளே தெல்ல தெளிவாக நீங்கள் மனசில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் அப்பாஸ் அலி அல்லான்னு அவர்கள் ரெண்டு வருடத்துக்குரிய ஜக்காத்தை நபி சல்லா அலிசல்லாம் அவர்களிடம் முன்கூட்டியே கொடுத்தார்கள் நபிகளார் வாங்கினார்கள் இது ஆதாரபூர்வமான சம்பவம் இந்த ஹதீஸில் வருடா வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற கருத்து தெல்ல தெளிவாக வருகின்றது எனவே செல்வங்களில் வருடா வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இன்னும் ஜகாத் என்பது ஒரு வருடம் வந்தால்தான் நமக்கு கடமையாகும் என்ற கருத்தும் இந்த அதிசல் இருக்கிறது இதுதான் உண்மை என்பதை புரிந்து சத்தியத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆலமீன் நம் அனைவரை ஆக்கிய அருள் புரிவானாக வாஹிருத் வானி ஆலமீன் ரபுல்லமின் அலாமாலை வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்